இன்னைக்கு வயக்காட்டிலேருந்து போய் நத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். சுத்தம் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து நாங்கள் இந்த நண்டு, நத்தை, முருங்கைக்கீரை, இந்த கிழங்கு, அள்ளி கிழங்கு, இது சேம்ப கிழங்கு, இதோட தின்னு தான் நாங்கள் சாப்பிட கூட ஏனும் இல்லாமல் அந்த காலத்தை தின்னு தான் நாங்கள் மனுஷரானோம். எங்களுக்கு நோவு நொடி எதுவும் வரல. இந்த காலத்தில் எப்படியே சாப்பிட்றாக்கா என் நோவு நொடி எல்லாம் வந்துருக்காரு. சூறப்புறம் இந்த மாதிரி மேலே ஓடு இருக்கும், நம்ம அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இந்த முனையை உள்ளே தள்ளி விடணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தள்ளி விட்டோம்னா அந்த மாதிரி உள்ளே போயிடும். இதை நம்ம இப்படியே கத்தியால் போய் கீழே இப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்போ இதோட ஓடெல்லாம் வந்துடுச்சு. இதில் வந்து உள்ள குடலும் இருக்கும் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக குடல், இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை உள்ளே வச்சிடலாம். இது ஃபுல்லாக இதோட குடல், இது நம்மளுக்கு தேவையில்லை, இதோட சதை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். இந்த குடல் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, இதை இதிலே போட்டுடலாம். நத்தை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இது உடம்பு சூடு உள்ளவங்க இதை சாப்பிட்டாக்க உடனே சூடு கம்மியாகும். சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ அலசிட்டு வந்துட வேண்டியதான். இதெல்லாம் இதோட ஓடும். நத்தைய வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம பொறுக்கிட்டு வந்து அப்படியே வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் கைக்கிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம குழம்பு வைக்கணும். அலசுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு நிறைய போட்டுக்கணும். அப்போ தான் இதில் உள்ள வலுவழுப்பான தன்மையெல்லாம் போகும். இப்போ அதுக்காக நான் ஒரு உப்பு போட்டிருக்கேன். இந்த நத்தையை வந்து உப்பு போட்டு தான் அலசணும். அப்போ தான் இந்த வளவழப்பு போகும். இது பாருங்க எவ்வளோ வளவளப்பாக இருக்குது பாருங்க. அதனால தான் நம்ம உப்பு போட்டு அலசினோம்னா அந்த வளவளப்பெல்லாம் போயிடும். உப்பு போட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா சுளுக்கணும். இந்த மாதிரி நம்ம சுளுக்குனா தான் இது ரொம்ப வளவளப்பான தன்மையான இதெல்லாம் வந்துடும் வளவளப்பு. அப்புறம் இந்த மாதிரி கரைச்சிட்டு மண் சண்டியில் தான் நம்ம வச்சு இந்த மாதிரி நம்ம சுளுக்கணும். நல்லா போடணும். அப்போ தான் இந்த பாருங்கள் வளவளப்பான தன்மையில் இந்த வரது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செலுத்தினோம்னா ரெண்டு டைம் இந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் அதோட வளவளப்பு. ரெண்டு டைம் உப்பு போட்டு நம்ம நல்லா அலசணும். இந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா உப்பு போட்டு நல்லா அடிச்சுன மாதிரி நம்ம வளவளப்பு எடுக்கணும்.
ஒரு ரெண்டு மூணு டைய அந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு அதை சொன்ன அந்த மாதிரி கல் உப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அந்த வளவளப்பு தன்மை போகும். உங்களுக்கு இன்னும் வளவளன்னு இருக்கு பாருங்க, அதனால இன்னொரு டைம் போட்டு அலசுறோம். பாருங்க எப்படி வளவளப்பா இருக்கு பாருங்க. நல்லா உப்பு போட்டு அலசினாதான் அந்த வளவளப்பெல்லாம் போகும். வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்பு சூடு கம்மி பண்ணுறதுனால அந்த நத்தையை சேர்த்துக்கிட்டோம்னாக்கா உடம்பு சூடு கம்மியாகும். டைல்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கையில் பிடிக்கணும், அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை போயிடும். இப்போ அந்த வளவளப்பு இல்லாததுனால கையில் நல்லா பிடிமானம் ஆகுது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம அலசணும் சுத்தமாக. இந்த வளவளப்பாக இருந்தால் கையில் அந்த மாதிரி பிடிக்க முடியாது நம்மளுக்கு. குழம்புக்கு வந்து நம்ம அப்படியே வேக வச்சோம்னாக்கா வேகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி நம்ம சிறுசாக கட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த நத்தை வந்து மூளத்துக்கெல்லாம் நல்லது, கண்ணு குளிர்ச்சி, உடம்பு சூட்டுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லது. இது சுத்தம் பண்றோம்ப்பா. நத்தை நத்தை எதுக்கு கூப்பிட்டா நல்லது? நத்தை நத்தை எதுக்காக சாப்பிடுவாங்க? நல்லா கட் பண்ணியாச்சு, வாங்க குழம்பு வைக்கலாம். நத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்ப நம்ம குழம்பு வச்சிடலாம். சூடாயிடுச்சு, இப்ப ஆயில் ஊத்துறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து கடுகு வெந்தயம்லாம் போடக்கூடாது, ஜீரகம் மட்டும் தான் போடணும். இப்போ நான் ஜீரகம் எடுத்துருக்கேன்.
கருகப்புள்ளு வெங்காயம் நேரமா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போடுறேன். இதுக்கு வந்து புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது, தக்காளி மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நான் தக்காளி எடுத்துருக்கேன். நத்தை வந்து எல்லாத்துக்கும் நல்லது, மூளை சூட்டுக்கு, கண் எரிச்சலுக்கு, எல்லாத்துக்கும் சௌரியம், எல்லாத்துக்கும் நல்லது இது. எல்லா அதிகளும் கேட்கும். அந்த காலத்தில் நத்தை நண்டு இதை சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். நத்தையே இத்தனை போடணும். இப்போ என்னத்தை போடணும் வர தண்ணி ஊற்றணும். சாந்து சாந்து போடுங்க. சாந்து மிளகாய் தூள் போடும்போது இது வந்து வீட்டிலேயே அரைச்சி மிளகாய் தூள் குழம்பு தூள். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் அளவு குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்று. நத்தை வந்து வயக்காட்டில் தான் கிடைக்கும். நத்தை நத்தை வந்து ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் சௌகரியம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கணும். இந்த நத்தை வேகிற அளவுக்கு இப்போ மூடி வச்சுருக்குறோம். இந்த நத்தை வேகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். நாட்டு நத்தை குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்கும். அதனால நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து போடுறோம். இதுக்கு வந்து புளியெல்லாம் எதுவுமே கரசக்கூடாது. அந்த காலத்தில் வந்து நாங்கள் இந்த நண்டு நத்தை முருங்கைக்கீரை இந்த கிழங்கு அள்ளி கிழங்கு இது சேம்பு கிழங்கு இதுவோட தின்னு தான் நாங்கள் சாப்பிட கூட ஏனும் இல்லாமல் அந்த காலத்தை தின்னு தான் நாங்கள் மனுஷரான எங்களுக்கு நோவு நொடி எதுவும் வரல. இந்த காலத்தில் எப்படியே சாப்பிட்றாங்க என் நோவு நொடி எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் டவுன்லேருந்து கிராமத்துக்கு வந்தீங்கனாக்கா இதை போல் நண்டு நத்தை எல்லாமும் இந்த கீரை சேப்பை கிழங்கு அள்ளி கிழங்கு எல்லாமும் சாப்பிட்டாக்கா உடம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது. சேப்பை கிழங்கை வெட்டிக்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கிட்டு நல்லா பானையில் வச்சு அவிச்சு அப்படியே குப்பரை கவுத்து விடுவோம். குப்பரை கவுத்தாக்கா நைட்டு பூரா அப்படியே இருக்கும். காலையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு தட்டில் அள்ளி வச்சு எல்லாமும் சாப்பிடுவோம். சாப்பிட்டா சாப்பிட்டது போல் இருக்கும் எங்களுக்கு. இது வந்து தேங்காய் நம்ம ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ அளவாக எடுத்துருக்குறோம்.
கொஞ்சம் கொதி வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு அம்மானுல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.